Hi friends, welcome to our channel. In this video, we will see 15 to 18 cars. So, we will see a short video. Now, we will see the video. In this video, we will see the first car, Ford Fiesta. In the Ford Fiesta, this is the SXI variant. In the one model, this is the 8th model. In the one owner, this is the second owner car. So, in the options, power steering option irukke, AC irukke, power windows irukke, next music system, airbag vandu pathina dual airbag facility irukke, so adu nalla condition la work aayirukke, anti braking system irukke, so indha vandi vandu mothama evlo kilometer drive pannirukanga, 120,000 kilometer varaikum vandi vandu run aayirukke, fully vandu company service dhaan, service record vandu available irukke, interior outlook rendume eduthinalum indha vandikku vandu ரொம்பவே நீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சோ ஃபைனான்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச்மென்ட் இருக்கு. சோ பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 183,000 இந்த வண்டியோட பிரைஸ். சோ பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இந்த வண்டியோட அவைலபிள் லொகேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி. இந்த மாருதி இது வந்து பார்த்தீங்கன்னா 800. இந்த மாருதி 800 இந்த வண்டியோட மாடல் வந்து 2003 மாடல், MPF5 இது. ஓனர் வந்து எடுத்துட்டா இது வந்து செகண்ட் ஓனர் கார். இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் பெட்ரோல். இது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை, எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டில் இல்லை, எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. டயர்ஸோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸ் எல்லாமே, ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏசியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நல்ல மியூசிக் சிஸ்டம், பேட்டரி வந்து நியூ பேட்டரி தான். இன்டீரியர் அவுட்லுக்கு எந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் ரொம்பவே நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸும் கூட, டயர்ஸ் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் நெகிஷியபிள் மட்டும் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டீம். இந்த எஸ்டீம் 2001 மாடல் இது. இந்த எஸ்டீம் எல்பிஜி ஆப்ஷன் இருக்குது, நல்ல ரன்னிங் கண்டிஷன். இது வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஒன்றாவது மாதம் வரைக்கும் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் எஃப்சி வந்துட்டு வேலிடாக இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆறாவது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது. எல்பிஜி என்ரோஸ்ட். இது இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வண்டிக்கும். டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி. இந்த மாருதி ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை, பார் ஆகிடுச்சு. ஸோ எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா பார் ஆகிடுச்சு. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். வண்டியோட ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் இது. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ வண்டியோட ஓனர் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார் தான். இன்சூரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை, எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் வந்து நியூ டயர்ஸ் தான். இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி. இது வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். மாடல் வந்து 2012 மாடல். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மேன்சா அக்வா குவாட்ரஜெட் இன்ஜின். இது இந்த மேன்சா அக்வா இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். டி சரண்டர். இது ஓன்போர்ட் கார் தான். இது இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை, ஸோ அதுவும் எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. நல்ல சில் ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது.
டயர்ஸோட கண்டிஷன் பார்த்தினாலும் வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. அதோட எல்லா டயர்ஸுமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான். இன்டீரியர் அவுட்லுக் எந்த வண்டிக்கு எடுத்துனாலும் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது, ரொம்பவே நீட்டாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. சர்வீஸும் வந்து ரெகுலரான ப்ராப்பரான சர்வீஸ். வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா வேகனார். இந்த வேகனார் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரியண்ட். இது மாடல் வந்து 2006 மாடல். ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து நியூ டயர்ஸ் தான். ஸோ அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. நியூ மியூசிக் சிஸ்டம். ஃப்ளோர் மேட் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நியூ கண்டிஷன். சீட் கவரும் நியூ கண்டிஷன் தான். வெரி நீட் இன்டீரியர். அவுட்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது. நல்ல கண்டிஷன் வண்டி இது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியோட ஃபியூல். டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 116,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா V2. இந்த இண்டிகா V2 இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஹேண்ட் கார் தான். ஸோ எப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இல்லை. ஸோ எக்ஸ்பீரி ஆச்சு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தினாலும் கரண்ட்டில் இல்லை. ஸோ அடிஷ்னல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல கண்டிஷன் வண்டி இது. ஸோ ஓவரால் வந்து குட் கண்டிஷன் இது. இன்டீரியர் அவுட்லுக் இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டனா நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் பேலியோ. இந்த ஃபியட் பேலியோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். இந்த வண்டிக்கு ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்கான்னா 90,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன்னாக இருக்குது. வெல் மெயின்டைன் காரும் கூட, நல்ல கண்டிஷன் வண்டி இது. இன்டீரியர் அவுட்லுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. சீட் கவரும் வந்து பார்த்தினாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகஷியபிள் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா. இந்த இண்டிகா இந்த வண்டியோட மாடல் வந்து 2006 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டிசம்பர் வரைக்கும் இந்த வருஷம் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில் ஏசி இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக்கு ரெண்டுமே எடுத்துட்டாலும் இந்த வண்டிக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா சார்லெட் ஸ்பார்க் எல்எஸ் வேரியன். இந்த சார்லெட் ஸ்பார்க் எல்எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அப் டு டிசம்பர் 2020 வரைக்கும் வேலிடாக இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது, அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு டென்டோ ஸ்கேச்சஸ் எதுவுமே கிடையாது அவுட்லுக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அவைலபிள் ப்ளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் ராமபுரம் சென்னை இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கூடுதலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. இந்த டாடா இண்டிகா இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இண்டிகா டிஎல்எஸ் V2 வேரியண்ட். இது வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ இந்த வண்டியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN72AL7137 இந்த வண்டியோட நம்பர். ஸோ இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, T700 இது. ஸோ வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு
18/6/2021 வரைக்கும் வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது. டயர்ஸோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்துட்டு ஒரிஜினல் டயர்ஸ் தான் வித்து ஆஃப் கண்டிஷன். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பாக்கியம், தூத்துக்குடி அவைலபிள் பிளேஸ். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அசன்ட். இந்த ஹுண்டாய் அசன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 110,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ வெல் மெயின்டெனன்ஸ் காரும் கூட. ஓவரால் வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகிஷியபிள் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ. இந்த ஃபோர்ட் ஃபிகோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ ஓவரால் வந்து எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. போத் இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டினாலும் இந்த வண்டிக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டினா 4 டயருமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான், அதுவும் எம்ஆர்எஃப் டயர்ஸ். நெக்ஸ்ட்டு சில் ஏசி இருக்குது. மொத்தமாக இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்கானா 130,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான். இந்த ஃபோர்ட் ஐகான் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ வந்து ரன் ஆயிருக்குன்னா 77,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ வெல் மெயின்டெனன்ஸ் கார் இது. நல்ல கண்டிஷனும் கூட, டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி வந்து நியூ பேட்டரி. ஸோ ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஸ்லைட்லி நெகிஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா அசன்ட். இந்த ஹுண்டாய் அசன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2004 மாடல். ஜிஎல்எஸ் பியூர் பெட்ரோல் இது. நெக்ஸ்ட்டு ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, சீட் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஃப்ளோர் மேட்டும் இருக்குது, ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு கரண்ட்டில் இருக்குது. எஃப்சியும் வந்து பார்த்தீங்கன்னாலும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்கான்னா 93,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஜென். இந்த மாருதி சுசுக்கி ஜென் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட். இது மாடல் வந்து 2001 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்காங்கன்னா 86,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, சில் ஏசி இருக்குது, எம்பிஎஃப்ஐ இன்ஜின் இது. டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 4 டயர்ஸ்மே வந்து 90% வந்து குட் கண்டிஷன் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2021 11 மாதம் வரைக்கும் வேலிடாக இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து எடுத்துட்டாலும் ஸோ கரண்ட்டில் இருக்குது. 2021 12 மாதம் வரைக்கும் வேலிடாக இருக்குது. வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஜென் எஸ்டிலோ. இந்த மாருதி சுசுக்கி ஜென் எஸ்டிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 74,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான், ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. இன்சூரன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஸோ இந்த வண்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. ஏசி இருக்குது, நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சீட்ஸ் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா நியூ சீட்ஸ் கவர், சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது,
வண்டியோட அவைலபிள் லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவில் நம்ம பார்த்த நிறைய கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்ஜெட் லிஸ்ட் கார்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு கார்ஸோடு பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கார்ஸோடு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.